ஹே படிஸ், வெல்கம் டு மிஸ்டர் பயோகெமிஸ்ட்ரி சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நீட் பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிளான் வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்னென்னா டாபிக் வைஸாக எனக்கு ஷெட்யூல் போட்டுத்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. டாபிக் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பயாலஜி படிச்சிங்க அப்படின்னா அதில் இன்றைக்கி என்ன டாபிக் நம்ம படித்து முடிக்கணும் அப்படின்றதுக்கான ஷெட்யூல் தான் நான் போட்டிருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா 4 மந்த்ஸ்க்கான பிளான், டிசம்பர், ஜான்வரி, ஃபிப்ரவரி, மார்ச், இந்த 4 மந்த்துக்கான பிளான். அப்ராக்சிமேட்லி 120 டேஸ் இருக்குது. ஸோ இதை பற்றியான கிளியர் கட் டீட்டெயில்ஸ் அந்த இந்த பிளான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பிளான் வந்து நம்ம வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கேன் இந்த பிளானை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டெய்லி டைமிங். டெய்லி டைமிங்னா என்னென்னா, இப்போ உங்களுக்கு வந்து காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும், நைட் எத்தனை மணிக்கு தூங்கணும், நடுவில் என்னென்ன என்னென்ன சப்ஜெக்டை எந்தெந்த டைமில் படிக்கணும், அதுதான் வந்து டெய்லி டைமிங். ஓகேவா, இது கிளியரா? அடுத்தது அந்த சூஸ் பண்ண டைமிங்கில் என்ன போர்ஷன் நம்ம படிக்கணும். டெய்லி டைமிங் உங்களுக்கு என்ன டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 AM லேருந்து 10 PM வரைக்கும் உங்களுக்கு டைமிங். இதில் வந்து நான் 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப், தேர்ட் ஆஃப், இந்த மாதிரி 3 டைமிங்காக பிரிச்சிருக்கேன். 5 AM to 10 PM வந்து 3 ஆஃபாக பிரிச்சிருக்கேன். அது என்னென்ன, அந்தந்த ஆஃபில் என்னென்ன நீங்கள் படிக்கணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து நீங்கள் பயாலஜி எடுக்கிறீங்க அப்படின்னா பயாலஜி படிக்கலாம். பயாலஜி என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஃபிசிக்ஸ் அப்படின்றத நீங்கள் என்னென்ன டாபிக் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். கெமிஸ்ட்ரியும் சொல்லியிருக்கேன், சரியா? ஓகே, இப்போ நம்ம வந்து இதுதான் ஜென்ரலாக இன்ட்ரொடக்ஷனு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இது போகலாம், டெய்லி டார்கெட். ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளோட பிளான்குள்ளே வந்தாச்சு. டெய்லி டார்கெட் பார்க்குறோம். டாபிக் வைஸ் ஷெட்யூல், டெய்லி டார்கெட், அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்றது டெய்லி டார்கெட்டு. டாபிக் வைஸாக படிக்கிறது வந்து நம்ம அடுத்தது சொல்கிறோம். இப்போ டெய்லி டைமிங், டைமிங் அப்படின்றது நம்ம ஜென்ரலாக ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 5 to 10 அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அதில் நம்ம வந்து 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கோன்னு சொன்னால, அதில் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 5 AM to 8 AM இந்த 3 ஹவர்ஸ் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்றத நான் வந்து சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் டைமிங் மட்டும் சொல்கிறேன். 5 AM to 8 AM 3 ஹவர்ஸ் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது. 8 to 9 வந்து பிரேக்ஃபாஸ்ட், மார்னிங் டைம் பிரேக்ஃபாஸ்ட்டு. 9 AM to 10 AM அப்படின்றது வந்து 1 ஹவர் எம்சிக்யூ சால்வ் பண்ணுறது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பயாலஜி படிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் பயாலஜி சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அந்த 3 ஹவர்ஸ் பயாலஜி இந்த டாபிக் நான் சொன்ன டாபிக்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த 1 ஹவர்ஸ் வந்து எம்சிக்யூ சால்வ் பண்ணணும், ரைட்டா? இதில் 4 ஹவர்ஸ் உங்களுக்கு ஸ்டடி டைம் வரும், 1 ஹவர் வந்து பிரேக் டைமு. இப்போ இவ்வளோ தான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சு. ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து பிரேக் டைமு. ஓகேவா, ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்ச உடனே 30 மினிட்ஸ் வந்து பிரேக் டைமு. அடுத்து செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்க அப்படின்னா 10:30 to 1:30 PM வரைக்கும், ஓகே, 3 ஹவர்ஸ். இந்த 3 ஹவர்ஸ் முதல்ல சொன்ன மாதிரியே படிக்கிறீங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 1:30 to 3 PM வரைக்கும் லஞ்சு. ஸோ எதுக்காக வந்து 1.5 ஹவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் டைம் வந்து உங்களுக்கு ஸ்லீப்பியாக இருக்கும். ஸோ ஸ்மால் நேப் எடுத்துக்கிங்க, ப்ராப்ளம் இல்லை. அதனால தான் 1.5 ஹவர்ஸ் கொடுத்துருக்கேன். லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு ஸ்மால் நேப் எடுத்துகிட்டு நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு 3 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 3 to 4 அந்த 1 ஹவர் வந்து எம்சிக்யூ சால்வ் பண்ணுறீங்க, அதே மாதிரி தான். அடுத்து வந்து நம்மளுக்கு அதே மாதிரி செகண்ட் ஆஃப் முடிஞ்ச உடனே ஒரு பிரேக் இருக்குது, 30 மினிட்ஸ் பிரேக்கு. அது முடிஞ்ச உடனே தேர்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுது, 4:30 PM ஸ்டார்ட் ஆகுது தேர்ட் ஆஃபு. 7:30 PM வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த 4:30 PM to 7:30 PM அதே 3 ஹவர்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டடி தான். 3 சப்ஜெக்டில் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க. 7:30 to 8:30 வந்து டின்னர், டின்னர் டைம், 1 ஹவர் டின்னர் டைமு. அதே 1 ஹவர் வந்து எம்சிக்யூ சால்வ் பண்ணுறீங்க. ஸோ அதே ஆர்டராக நீங்கள் படிச்சுட்டு வரீங்க. 3 ஹாஃப்லேயும் வந்து நீங்கள் உங்களுக்கான சப்ஜெக்டை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான எம்சிக்யூவும் சால்வ் பண்ணுறீங்க, ஸ்டடியும் பண்ணுறீங்க. ஸோ ரெஸ்ட்டும் கரெக்டாக கொடுத்துருக்கேன். இந்த டைமில் ரெஸ்ட்டும் வந்து எடுத்துக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. 9:30 முடிஞ்சவுடனே அப்படியே இங்கே வரும் நேராக. என்னென்னா 9:30 PM 10:30 PM வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் படித்தது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணுறீங்க. காலையிலேருந்து நைட் வரைக்கும் படிச்சிருக்கீங்களே, அது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணுறீங்க. ஸோ ரீகால் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் அந்த 30 மினிட்ஸில் எம்சிக்யூ கூட சால்வ் பண்ணி பார்க்கலாம். அந்த 30 மினிட்ஸில் எம்சிக்யூ கூட நீங்கள் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், இதை நல்லா கவனிங்க. இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். இந்த ஸ்டடி டைமிங் 3 ஹாஃபாக பிரித்து ஸ்டடி டைமிங் கொடுத்துருக்கல, இந்த ஸ்டடி டைமிங்கில் வந்து எனி சப்ஜெக்ட், நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணால் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், சரியா? அப்புறம் 3 நாள் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் 3 நாள் எடுக்கிறீங்க. 3 நாளில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கான லெசனை முடிச்சிடுறீங்க. ஸோ அப்போ நம்ம 1 நாளில் வந்து 3 சப்ஜெக்டையுமே படிக்கிறோம், சரியா? உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன், அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு புரியும் பாருங்களேன்.
அதாவது அக்கார்டிங் டு திஸ் பிளான் யூ வில் ஃபினிஷ் 3 lessons இன் 3 days. 3 lessons-ஐ 3 நாளில் முடிக்கிறீங்க அப்படின்ற. 3 lessons-ன்றது எதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபிசிக்ஸு சொல்கிறேன், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இது மூணுமே தான். 3 subjects-ஐயுமே நாம் முடிக்கிறோம். ஸோ 3 நாளில் 3 lessons வந்து கம்ப்ளீட் ஆயிரும். புரிஞ்சுதா? ஓகே. பிளான் வந்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் வருது. அப்ராக்சிமேட்லி 120 days வருது. இப்போ இந்த 120 days-ல வந்து நீங்கள் 3 lessons in 3 days அப்படின்னு முடிச்சிங்க அப்படின்னா 90 lessons நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. 90 lessons in 90 days, மீதி 30 days இருக்கும். இது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறது தான், 30 days-ஏ எக்ஸாக்டாக இருக்கும் அப்படின்னு கிடையாது, அப்ராக்சிமேட்டாக சொல்கிறது தான். ஸோ மீதி இருக்கக்கூடிய டைமிங் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த மீதி இருக்கக்கூடிய டைமிங்கில் நீங்கள் என்ன படிக்கணும், இந்த 30 days இருக்குது அப்படின்னா இந்த மீதி இருக்கக்கூடிய டைமிங்கில் லெஃப்ட் அவுட் டாபிக்ஸ், நாங்கள் டாபிக்ஸ் வைஸாக நான் சொல்லிட்டு வரேன்ல, அந்த பயாலஜி சொல்லுவேன், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே சொல்லுவேன், அந்த டாபிக்ஸில் உங்களால் அந்த டேலே கவர் பண்ண முடியல அப்படின்னா ரிமைனிங் இந்த டேஸில் இருக்குது, இந்த டேஸில் வந்து அந்த லெஃப்ட் அவுட் டாபிக்ஸ் கவர் பண்ணுங்கள். எம்சிக்யூ அதாவது மார்க் டெஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா பண்ணலாம். அப்புறம் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம், சரியா? ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணுறீங்க. அடுத்தது இப்போ நம்ம வந்து டைமிங் பார்த்தாச்சு, என்னென்ன டைமிங்கு, 3 halves-ஆக பிரித்து ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 3 subjects-ஐயுமே படிக்கிறீங்க அப்படின்றது சொல்லிட்டேன். டெய்லி டார்கெட்டு ஒரு நாளைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 subjects-ஐயுமே படிக்கணுமா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படின்றத நான் இதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு, அதாவது 6 நாளைக்கு நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 6 நாளைக்கு நான் சொல்கிறேன். 6 நாளில் முதல் 3 நாள் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில், பயாலஜியில் வந்து டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் லெசன் படிங்க, ஃபிசிக்ஸில் வந்து லாஸ் ஆஃப் மோஷன், கெமிஸ்ட்ரியில் வந்து கெமிக்கல் பாண்டிங், சரியா? இது படிக்கிறீங்க. ஸோ எதுக்காக இந்த லெசன் கொடுத்துருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஹை வெயிட்டேஜ் சாப்டர், அதனால தான் வந்து இதை நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், கீழே வாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். டே ஒன்னில் ஃபஸ்ட் ஹாஃபில் என்ன படிக்கிறீங்க, செகண்ட் ஹாஃபில் என்ன படிக்கிறீங்க, தேர்ட் ஹாஃபில் என்ன படிக்கிறீங்க அப்படின்றத நான் கிளியராக வந்து இதில் எழுதியிருக்கேன், பார்த்துக்குங்க. டே ஒன்னில் ஃபஸ்ட் ஹாஃபில் நீங்கள் என்ன படிக்கிறீங்க, பயாலஜி படிக்கிறீங்க. ஓகே, பயாலஜி சூஸ் பண்ணிட்டீங்க ஃபஸ்ட்டு நாளில். அப்போ என்னென்ன டாபிக் படிக்கிறீங்க அப்படின்றத வந்து நான் முன்னாடி சொல்லிட்டேன், மேலே சொன்ன பார்த்தீங்களா, என்ன லெசன் பார்த்தீங்கன்னா டைஜஷன் அண்ட் அப்சர்ப்ஷன் லெசனு. அதில் ஃபஸ்ட்டு டாபிக் 6.1 படிக்கிறீங்க, 6.1.1 6.1.2 படிக்கிறீங்க. டே 1 ஃபஸ்ட் ஹாஃபில் பயாலஜி முடிஞ்சு, செகண்ட் ஹாஃபில் ஃபிசிக்ஸ் வந்து நான் லாஸ் ஆஃப் மோஷன் கொடுத்துருக்கேன்னா அதுக்கான நோட்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நோட்ஸ் ஏற்கனவே எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ இது சிம்பிளாக தான் இருக்கும், ஃபார்முலாஸ் தானே இருக்கும், அந்த ஃபார்முலாஸ் படிங்க. இதில் லாஸ் ஆஃப் மோஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபார்முலாஸும் நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா குவஸ்டின்ஸ் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அவ்வளோதான் செகண்ட் ஹாஃபில் நீங்கள் பண்ண வேண்டியது. தேர்ட் ஹாஃபில் கெமிஸ்ட்ரி எடுத்திருக்கீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியிலையும் கெமிக்கல் பாண்டிங் தானே இருக்கிறதுலே பெரிய லெசன் அது. ஸோ அந்த லெசனில் இருக்கக்கூடிய கான்செப்ட்டு, எம்சிக்யூஸு, அந்த மாதிரி நிறையா இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த லெசனை பொறுத்த வரைக்கும் அதை பார்த்துக்குங்க. நீங்கள் எடுத்திருக்க கிளாஸ் நோட்ஸு, ஸ்டடி மெட்டீரியல், இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டே 2 ரெண்டாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா அதே பயாலஜி தான் இருக்குது. ஓகேவா? அந்த பயாலஜியில் வந்து 16.2 இந்த டாபிக் முடிக்கிறீங்க பயாலஜியில். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அதே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களோட நோட்ஸையே தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. டே 3 பயாலஜியில் வந்து 16.3 and 16.4 முடிச்சிடுறீங்க. ஸோ இந்த முடிஞ்ச உடனே இதோட நம்மளுக்கான லெசன் முடியுது. 16.4 நம்மளோட டைஜஷன் லெசன் முடியுது. அப்புறம் அந்த ஒவ்வொரு நாளைக்குமே நீங்கள் எம்சிக்யூ சால்வ் பண்ணியிருப்பீங்கள்ல, அதை எல்லாத்தையுமே ரீகால் பண்ணுங்கள் டே 3 முடிஞ்ச உடனே. அவ்வளோதான், 3 நாளில் பயாலஜி முடித்தாச்சு, ஃபிசிக்ஸு முடிச்சிருவீங்க, கெமிஸ்ட்ரி முடிச்சிருவீங்க. அப்போ பயாலஜியில் ஒரு லெசன், ஃபிசிக்ஸில் ஒரு லெசன், கெமிஸ்ட்ரியில் ஒரு லெசன், மொத்தமாக 3 lessons முடிஞ்சா? ஃபஸ்ட்டு 3 நாள்லேயே நீங்கள் 3 lessons முடிச்சிட்டீங்க. அடுத்தது வித்தின் 3 days, அங்கே பாருங்கள், வித்தின் 3 days யூ ஷுட் கம்ப்ளீட் 3 lessons வித் எம்சிக்யூஸ். எம்சிக்யூவோட நீங்கள் 3 lessons-ஐயுமே முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ரைட்டு? இப்போ அடுத்த 3 நாள், ஃபஸ்ட்டு 6 நாளைக்கான பிளான் தான் நம்ம பார்க்குறோம், டாபிக் வைஸ் பிளான் தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 3 நாளைக்கு முடித்தாச்சு, அடுத்த 3 நாளைக்கு நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள்.
அடுத்த 3 நாளைக்கு நீங்கள் பயாலஜியில் ப்ரீத்திங் லெசன் எடுக்கிறீங்க, ரொட்டேஷனல் மோஷன், பி பிளாக்கு. ஓகே, இந்த 3 லெசன் முடிஞ்சா இப்போ டே ஃபோரில் ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொட்டேஷனல் மோஷனில் இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுங்கள். நான் இங்கே வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை மட்டுமே படித்தா போதுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இது நிறைய டாபிக்ஸ் இருக்குது, அதையும் கவர் பண்ணுங்கள். பயாலஜி பொறுத்த வரைக்கும் ப்ரீத்திங் லெசனில் 17.1, 17.2 இது ரெண்டையுமே கவர் பண்ணுறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டே 5, 5th டேயில் வந்து அதே ரொட்டேஷனல் மோஷன் லெசனில் இருக்கக்கூடிய அடுத்த அனதர் ஃபியூ டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுறீங்க. பயாலஜியில் பார்த்தீங்கன்னா 17.2.1, 17.3 இது ரெண்டையுமே வந்து கவர் பண்ணி முடிக்கிறீங்க ப்ரீத்திங் லெசனோடது. அப்புறம் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கவர் பண்ணுறீங்க. இது முடித்த உடனே கெமிஸ்ட்ரி டே 5th வந்து கம்ப்ளீட்டடு. டே 6 வந்து ஃபிசிக்ஸ்க்கு என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்துங்க. இதெல்லாம் வந்து ஒன்லி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும்தான் இது. நீங்கள் வந்து ஃபுல்லாக படிக்கணும், லெசன் ஃபுல்லாக படிக்கணும், சரியா? உங்களோட நோட்ஸு எதாக இருந்தாலும் சரி அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பயாலஜி பொறுத்த வரைக்கும் நான் இங்கே கொடுத்துருக்க டாபிக்ஸ் தான் 17.4, ஏன்னா இது புக்கில் இருக்க நம்பர் தான் இது 17.4 அப்படின்றதெல்லாம். 17.6 நம்மளுக்கு ப்ரீத்திங் லெசன் முடியுது, முடிஞ்சு. ஃபார் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஐ ஹவ் கிவன் ஒன்லி த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஓகே, ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் நான் ஒன்லி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும்தான் நான் மேலே கொடுத்துருக்கேன். அதாவது இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்து இதெல்லாமே ஒன்லி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும்தான். நீங்கள் இது மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், இதையும் வந்து நீங்கள் டெஃபினட்டாக படிக்கணும். இது இல்லாமல் நிறைய டாபிக்ஸ் வந்து புக்கில் இருக்குது, அதையும் நீங்கள் தேடி தேடி படிச்சுக்கங்க, புரியுதா? அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட டாபிக் வைஸ் பிளானு. இந்த பிளானை வந்து நான் என்னோடய டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க எதுனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா. அதே மாரி எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்லேயும் கேளுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 6 நாளைக்கான பிளான் தான். நம்மளுக்கு இன்னும் 114 நாள் இருக்குது, கரெக்டாக 114 நாள் இருக்குது. அந்த 114 நாளைக்கும் என்னென்ன பண்ணணும் டாபிக் வைஸாக வந்து நான் அப்லோட் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க. டே 7th நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நீங்கள் என்ன டாபிக் படிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணுற PDF வந்து நான் என்னோடய டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ரெஃபர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, இதில் வந்து என்னென்னா ரெண்டாக பிரிச்சுருக்கேன், என்ன டைமிங்கு, அந்த டைமிங்கில் என்ன படிக்கணும், நீங்கள் கேட்ட மாதிரி டாபிக் வைஸாக கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இந்த பிளான் வந்து இவ்வளோ சிம்பிள் தான், சரியா? இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், டெஃபினட்டாக வந்து குட் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இனிமேட்டு நீங்கள் இருந்து படிக்க ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா ஒரு லெசனுக்கு உங்களுக்கு 12 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கேன். இந்த பிளான் படி பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் டைம் இருக்குது. அப்போ 12 மணி நேரம் டைம் அப்படின்ற போது ஒரு லெசனை நீங்கள் வந்து கிளியர் கட்டாக படித்து முடிச்சிடலாம் வித் MCQ-ஸோட. இந்த வீடியோ இதோட முடிஞ்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அப்புறம் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி நான் டெய்லியும் வந்து டாபிக் வைஸாக அப்லோட் பண்ணுவேன். டே 7th இருந்து ஞாபகம் வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.